இந்த மார்ச் மாசத்துல நீங்க புது ஸ்மார்ட்போன் வாங்குறதுக்கு பிளான் பண்றீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அட்டகாசமான ஸ்மார்ட்போன்ஸ் எல்லாமே லான்ச் ஆக போகுது. எது எதுன்றத சொல்றேன். இந்த ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட்போனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டஃப் கொடுக்கறது அப்படின்னா ஐபோன், இந்த சைட்ல சாம்சங் உடைய எஸ் சீரிஸ் தான் இல்லையா? பட் இதுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு ஷாவமி அவங்களும் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த வருஷம் ஷாமி 14 சீரீஸ்ல அதுக்கான டஃப்னஸ் வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். காம்படிஷன் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். அப்புறமா பிரைசிங் வருதான்றதை நம்ம பார்த்துக்குவோம். சரி, இதில் இரண்டா வரப்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாமி 14 சீரீஸை லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே 14 ப்ரோ பற்றி வீடியோ நம்ம சேனலில் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக செக் பண்ணிக்கலாம். பட் மற்றதாக என்ன வருதுன்னா 14 லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ஒரு குட்டி ஃபார்ம் ஃபேக்டரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸர், உங்களுக்கு லைக்காவுடைய கொலாபரேஷனில் கேமரா இருக்க போதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கேமரா இந்த வாட்டி வேற லெவலில் ரிஃபைன் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இப்போ MWC நடந்துட்டு இருக்கு இல்லையா, பார்சிலோனாவில், நம்ம போல டிக்கெட் கிடைக்கல, அதுக்கு காசும் வேணும், அதுவும் கிடைக்கல. சரி, அந்த இடத்துல நமக்கு ஷாமி 14 அல்ட்ராவை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா கேமராவில் வேற லெவலில் இருக்கிறதா தான் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் வந்தது. அதுவும் சேர்த்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்களான்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். மோட்ரோலா போன வருஷம் ஃபுல்லாகவே செம்மையாக கலக்குனாங்க. அதுலேயும் ஸ்பெஷலி சொல்ல போனால் நம்ம ஒரு ஃபோனை டெஸ்ட் பண்ணோம், H40 அப்படின்ற பேரில், வேற லெவலில் இருந்தது. என்னென்னா ஹீட்டிங் அதிகமாக இருந்துச்சு, கேமரா மொக்கையாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி மோட்டோ H50 Pro லான்ச் ஆக போது இந்த ப்ரோக்கு ஏற்ற மாதிரியே எல்லாமே ப்ரோவாக தான் வந்து வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஸ்பெக் ஹார்ட்வேர் வைஸ் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 3 இருக்க போகுது. 4500 mAh கான பேட்டரி, 125 watt கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 watt கான வயர்லெஸ் சார்ஜிங், சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே, 165 Hz கான ரெஃப்ரெஷர்ஸ் அப்படின்றது போல எல்லா விஷயங்களும். அண்ட் IP68 கான ரேட்டிங்கும் பார்க்கறதுக்கு அந்த H40 எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரியான டிசைன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ரெண்டு விஷயம் இவங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அதே தான், ஹீட்டிங் அண்ட் கேமரா. இதை ஃபிக்ஸ் பண்ணி ப்ரைசிங் கரெக்டாக வச்சாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ப்ரைசிங் இப்போதைக்கு லீக்ஸை வச்சு பார்க்கும்போது 55-60 வரும் அப்படின்றத போல் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. பட் சாஃப்ட்வேருக்கான அப்டேட்டும் ஒரு 4 வருஷம் கொடுத்து எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்கன்றதை எதிர்பார்க்குறேன். விவோவுடைய ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்காக விவோவுடைய 30 சீரீஸ், அதாவது V30 சீரீஸை இப்போ ஆஃபிஷியலி லான்ச் பண்ண போகிறாங்க. பட் இதில் கேமராக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 3 ப்ராசஸோட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டி டைமண்ட் சிட்டி 8200 சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸோட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லிம்மான ஃபார்ம் ஃபேக்டரில் 50 MP ட்ரிப்பிள் ரியர் ஃபேசிங் கேமரா. பட் கேமராக்கு முக்கியத்துவம் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே எக்ஸீஸில் பார்த்தோம் இல்லையா, ஜெய்ஸுடைய கொலாபரேஷனில் கேமரா எந்த லெவலில் இருந்ததுன்னு சொல்லி இந்த ஃபோன்லையுமே ஜெய்ஸுடைய கொலாபரேஷனில் தான் கொண்டு வர போகிறாங்க. பட் அது டியூனிங் எந்த மாதிரி இருக்க போகுது, உண்மையிலேயே அந்த லெவலுக்கு வரப்போதா அப்படின்றத நம்ம கையில் ஃபோன் வரட்டும், அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு விவோ ஃபேன்ஸுக்கு இந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் வாலின்னு சொல்லக்கூடிய இந்த கார்ட்டூன் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஃபோனும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா Nothing 2A பார்க்கறதுக்கு பின்பக்க கேமரா அந்த கண்ணெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. Nothing எப்பவுமே ஒரு போனை லான்ச் பண்ணதுக்கு முன்னாடி செம மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இந்த வாட்டியும் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாய் அப்படின்ற பேரில் நிறைய பேருக்கு அந்த விஷயம் என்னன்றது தெரியும், டெக் நியூஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. சரி, இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னடா வரப்போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பட்ஜெட் செக்மெண்ட், இல்லை இல்லை இது வரைக்கும் லான்ச் பண்ணதிலே கம்மியான விலையில் லான்ச் பண்ண போகிறாங்க. பட்ஜெட்டாக இல்லையான்றது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்க்கணும். நான் எதிர்பார்க்கறது 25,000 ரூபாய்க்குள்ள, பட் அவங்க 30,000 ரூபாய்க்கு வச்சாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். சரி, மற்றது என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டைமண்ட் சிட்டி 7200 Pro அப்படின்னு ஒரு ப்ராசஸர் வந்து இருக்க போது, 50 MP டியூல் கேமரா பின் பக்கமா வந்து கொடுக்க போறாங்க, 32 MP செல்ஃபி கேமரா வந்து இருக்க போது. அண்ட் லான்ச் பண்ணும்போது இந்த கேமராஸ் நல்லா இருக்கணும்ன்றத நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா நம்ம Nothing Phone 1 2 ரெண்டுதுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரெண்டுதுலயுமே இருந்த ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண ஒரு சில டைம்ல நம்ம டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ போடுற வரைக்குமே அந்த கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க அப்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல அந்த ஆப்டிமைசேஷன்லாம் லான்ச் பண்ணும்போதே கரெக்டா இருந்ததுனா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஆனா இந்த போன்ல கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வராதுன்றது போல தான் நிறைய லீக்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இது லீக்கே கிடையாது, அதுவும் ஒரு மார்க்கெட்டிங் தான் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபீல் பண்ண வச்சுட்டு ஐயோ வந்துடுச்சு இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளை உணர வைப்பாங்க. அதை தான் இங்கேயும் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் கிளிஃப் இன்டர்ஃபேஸ் இருக்குது. இதோ ஃபோனோட வீடியோவை நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் March 5 லான்ச் பண்ண போகிறாங்க. எப்படி நமக்கு ஃபோன் வராது, பட் இருந்தாலும் எப்போ லான்ச் ஆகுதோ உடனடியாக வாங்கி உங்களுக்காக ரிவ்யூவை கொண்டு வரேன். ஒருவேளை நீங்கள் 12,000-13,000 ரூபாய் செக்மெண்ட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F15 ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 6000 mAh பேட்டரி, 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட். ஸோ பேட்டரி டிக்கா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சாம்சங் இது சொல்லவே வேணாம், அமலோட் டிஸ்பிளே இது நல்லா தான் இருக்கும். 120 Hz ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, இதில் அதுவும் வந்துடுது. கேமராவை பொறுத்தவரைக்கும் 50 MP ரியல் ஃபேஸிங் கேமரா கண்டிப்பாக இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்றது செக் பண்ணி பார்க்கணும். பட்
ப்ராசஸர் உங்களுக்கு மீடியடேக்கூடிய டைமண்ட் சிட்டி 6100+ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசர் தான் வந்து தராங்க. ஸோ ஆன் பேப்பரில் ஒரு ஸ்டேபிளான ப்ராசர் தான் சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸை நம்ம கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பட் இது எல்லாத்தை விட நான் ரொம்ப பெருசாக பார்க்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்களுக்கு 4 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தராங்க. அதாவது ஆண்ட்ராய்டு 14ல ஃபோன் லான்ச் ஆகும், நீங்கள் ஆண்ட்ராய்டு 18 வரைக்குமே இதை யூஸ் பண்ண முடியும். அது 18 வரைக்கும் யார் யூஸ் பண்ணுறதுன்ற கேள்வி இருந்தாலும் அது அவ்வளோலாம் 4 வருஷம் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுவாங்களானா, யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும், யூஸ் பண்ணாமல் மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் ரீசேல் வேல்யூவாச்சும் இருக்கும்ல. அப்டேட் வருது ரீசெண்டாக எல்லாமே சப்போர்ட்லாம் இருக்குப்பா அப்படின்னா இன்னும் ஒரு 8000 ரூபாய்க்கு போகணும்னா ஒரு 200 ரூபாய் சேர்த்து போட்டுமே அடுத்த ஃபோன் வாங்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, என்ன சொல்கிறீங்க? ஸோ இதனால தான் நான் எல்லா பிராண்டுமே இந்த மாதிரி ஒரு 4 வருஷத்துக்கான சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறதுக்கான காரணம் இது தாங்க. ரீசேல் வேல்யூ எல்லா பிராண்டுக்குமே கொஞ்சமாச்சு இம்ப்ரூவ் ஆகும், நம்மளும் கொஞ்சம் நம்பி காசு போடலாம். போன வருஷம் iQOO வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணுறதோட சேம் ஹார்ட்வேரை வச்சு ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பிக் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா அந்த ஜி சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த வருஷமும் அதாவது இந்த மாதமும் iQOO Z9 அப்படின்ற பேரில் ஒரு ஃபோன் வந்து வரப்போகுது. இதுவும் ஏதோ ஒரு விவோடைய ரீபிராண்டிங் தான். ஸோ ரீபிராண்டிங் பண்ணுறது தப்பு கிடையாது, நமக்கான வேல்யூ ஃபார் மணியாக அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் கரெக்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இதுவும் அப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். under 25,000 இது லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பட் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைமண்ட் சிட்டி 7200 அப்படின்றது போல தான் இப்போதைக்கு வந்து லீக்ஸ் இருக்கு. அண்ட் மற்றபடி 5000 mAh பேட்டரி, 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் 50 MAh கேமராங்க. இது எல்லாமே சேர்த்து 25,000 பட்ஜெட்டில் வரப்போகுதுன்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபோன் என் கையில் கிடைக்கல, கிடைக்கும் போது தான் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்க முடியும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஸ்லிம்மான ஒரு ப்ரொஃபைலில் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாம்சங்குடைய எம் சீரீஸில் எனக்கு பர்சனலி ஃபேவரட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா அந்த M50 சீரீஸ், அந்த 5 சீரீஸ் வரும் இல்லையா, அந்த நம்பரிங் சீரீஸ் அதுதான் சொல்லலாம். ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொலாபெல்லாம் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபோன் தான் பிடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஓவரால் வேல்யூ ஃபார்மனியாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம் என்ன ஆயிடுச்சு, எக்ஸினோஸ் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. எக்ஸினோஸ் கொடுக்குறது தப்பு கிடையாது, அதோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போது ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரும் ஒன்று வரப்போகுதுன்றது போல லீக் இருக்குது, எக்ஸினோஸ் ப்ராசஸரும் வரப்போகுதுன்ற ஒரு லீக் இருக்குது, சரிங்களா? இது சாம்சங்குடைய M55 ஸ்மார்ட் ஃபோன், ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு அமலோட் டிஸ்பிளே தெரியும், அது நல்லா தான் இருக்கும். கேமரா 50 MAh கேமரா வந்துடும். அண்ட் உங்களுக்கு பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6000 mAh பேட்டரி, 4 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட், 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட், இதெல்லாம் இந்த சீரீஸில் வந்துடும், இந்த மாடலில் வந்துடும் தெரியும். ப்ராசஸர் உங்களுக்கு எக்ஸினோஸில் ஒரு புது ப்ராசஸர் கொடுத்தா ஓகேவா, இல்லை ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் கொடுக்கணும் ஆனால் அது பழைய ப்ராசஸராக இருந்தாலும் ஓகேவா? நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு பதில் என்னன்றதை சொல்லுங்கள். ஏன்னா லீக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் 1380 சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் ஸ்னாப் ட்ராகனுடைய 7 Gen 1 அந்த ப்ராசஸர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எக்ஸினோஸில் புதுசு இருந்தால் ஓகேவா, இல்லை ஸ்னாப் ட்ராகனுடைய பழைய ப்ராசஸர் இருந்தால் ஓகேவான்ற உங்கள் கருத்துக்களை ஷேர். ஸோ இப்போ எம் சீரிஸ் வரைக்கும் இதெல்லாம் ஆன்லைன் செக்மெண்ட்டு, ஆஃப்லைன் செக்மெண்ட்டில் அந்த ஏ சீரீஸ் தான் உங்களுக்கு நல்லா விற்கக்கூடிய செக்மெண்ட். இதில் A55 and A35 இந்த ரெண்டு மாடலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் ப்ரைஸிங்கும் கண்டிப்பாக ஆஃப்லைன் செக்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் வந்துருக்கும், பட் அதுக்கு கூடவே கொஞ்சம் அப்கிரேடும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய அன்பாக்சிங் வந்து நம்ம Realme 12 Pro Plus வந்து பண்ணியிருக்கேன். 10,000 லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ரிவ்யூ ஆன் ப்ராசஸ், கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடும். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா Realme 12 Plus அப்படின்ற பேரில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க இந்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. சரி, அப்படி இதில் என்ன தான் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லீக்ஸை வச்சு பார்க்கும்போது டைமண்ட் சிட்டி 7050 ப்ராசஸர், உங்களுக்கு அமலோட் டிஸ்பிளே அண்ட் லைட் 600 LYT 600 சொல்லக்கூடிய கேமரா. ஸோ கேமராவில் தான் அவங்க அதிகமாக கான்சென்ட் பண்ணுறாங்க. 12 Pro Plus அதுதான் சூப்பராக இருந்தது. இது எப்படி இருக்குன்றது வந்து பார்க்கலாம் லான்ச் ஆகட்டும். இதுக்கு அடுத்தபடியாக 5000 mAh பேட்டரி, 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்றது போல நிறைய விதமான விஷயங்கள். அண்ட் பின்பக்க டிசைனை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12 Pro Plus மாதிரியே தான் இருக்குது டிசைன், பார்க்கலாம். அடுத்ததான் Realme Narzo 70 Pro அப்படின்ற பேர்லேயும் ஒரு மொபைல் ஃபோன் வரப்போகுது. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 12 சீரீஸில் 12, 12 Pro, 12 Pro Plus, 12 Plus அப்படின்ற பேர்ல எல்லாம் கன்ஃபியூஷனாக லான்ச் பண்ணுறாங்கல்ல, கன்ஃபியூஷனே வேணாம். இது எல்லாத்தையும் கன்ஃபியூஷனோட சேர்த்து அதை ஒரு மிக்சராக இந்த ஃபோன் வந்து இருப்போது, அதோட காம்பினேஷனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பிச்சு பிச்சு இதில் வந்து போட போகிறாங்க. இது ஒரு சைடாக அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 65% கொஞ்சம் ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் எல்லாம் கம்மியாக கொடுக்கலாம்னு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரே சொல்கிறாரா? வெரி குட் பிரில்லியன்ட். அண்ட் ஃபைனலாக வந்தார் நம்ம லாவா பிளேஸ் கர்வ் அப்படின்ற பேரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிட்டி 7050. ஸோ இதெல்லாமே அந்த பேஸாக அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் வந்து வரப்போகுது. ஸோ இதில் உங்களுக்கு அதே அமலோட் டிஸ்பிளே, 64 MP சோனி கேமரா அப்படின்றது போல் எல்லா விதமான விஷயங்களும் வந்து இருக்க போகுது. பட் இது Lava Agni 2 அளவுக்கான ஒரு அக்ரஷனான ப்ரைஸிங்கில் லான்ச் ஆக போதா எப்படின்றத மட்டும் வந்து பார்க்கலாம். ஏன்னா Lava Agni 2 தான் நான் கடைசியாக ரிவ்யூ பண்ணி நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வந்து இருந்தது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லான்ச் ஆகும்போது என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வாங்கி ரிவ்யூ உங்களுக்காக கொண்டுறேன்.
ஸோ அடுத்ததாக ஓப்போலேருந்து F25 சீரிஸ் வரப்போகுது, அதை பற்றி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அது எப்படியும் ப்ரைசிங் கொஞ்சம் முன்ன பின்னே தான் வரப்போகுது, இருந்தாலும் ஸ்பெக்கை பார்த்துருங்க. அண்ட் போக்கோவில் ஸ்மார்ட் ஃபோன் வருது வருதுன்றானுங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்மார்ட் ஃபோனை திடீர்னு லான்ச் பண்ணுறாங்க. சரி, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபோன் வரப்போகுது அப்படின்றது எனக்கே கன்ஃபியூஷன் தான் இருக்குது. வந்துடும், வந்ததுக்கப்புறம் உங்களுக்காக கவர் பண்ணுறேன். சரி, இப்போ இந்த அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் சீரீஸில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன், ஆஹா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போதா, இதுக்காக நான் எக்ஸைட்டடாக இருக்கேன்னு சொல்கிறீங்க டிடி ஃபேமிலிஸ், சூப்பர் டிடிஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்மளுடைய ஹீரோஸ். ஸோ மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.